வெல்கம் பேக் டு துருவா பிளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சாப்பிட அடம்பிடிக்கும் குழந்தைகளை எப்படி நல்லா சாப்பிட வைக்கலாம் அதை பற்றியும் குழந்தையின் பசையின்மையை போக்குறதுக்கான வழிகள் பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனே ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா என் குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டிக்கிறான் என் குழந்தைக்கு பசியே எடுக்க மாட்டிக்குது உண்மையிலே குழந்தைகளுக்கு பசி எடுக்கலையா அதற்கான காரணத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு ஈஸியாகவே ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் ஸோ குழந்தைக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் ஃபீவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த டைமில் அவங்களுக்கு பசி ஏற்பட ஏற்படாமல் இருக்கும் ஏன்னா நம்ம பெரியவங்களுக்கே வந்து உடம்பு முடியலைனாவே கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ அதே மாதிரி தான் குழந்தைங்க வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து பூச்சி இருக்கும் வயிற்று வந்து கீரி பூச்சின்னு சொல்லுவாங்க கீரி பூச்சி இருந்துச்சுன்னா வயிற்றில் வந்து ஜீரணமாகாமல் இருக்கும் சாப்பிட்றது அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும்

ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பீடியாட்ரிஷன் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஒரு சிறப்பு கொடுப்பாங்க ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே இந்த கீரி பூச்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது எதனால் வராம இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு விளாண்டுட்டு வந்தாங்கன்னா கைகளை வந்து கழுவ சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்பப்போ உணவில் வந்து கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது வேப்ப இலை சாறு வந்து கொஞ்சமாக க குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இது மூலமாக பண்ணிட்டு வரதுனால வயிற்றில் வந்து பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் பற்றி நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா குழந்தைங்க வந்து தினைக்குமே மோஷன் போகணும் தினைக்கும் அவங்க மோஷன் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பசி ஏற்படும் அப்போ தான் அவங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க நீங்கள் நல்ல வெரைட்டியாக செஞ்சுருந்தாலுமே அவங்களால சாப்பிடவே முடியாது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டைஜன் கண்டிப்பாக ஒரு உணவு வந்து டைஜஷன் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்தது பசி ஏற்படும் ஸோ அப்பப்போ ஜீரக தண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் காலைல ஒரு ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா மதியானம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணியாவது வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு இடையில வந்து நம்ம எப்பயுமே கொடுக்கறது எதாவது ஸ்நாக்ஸ் அதுவரை கொடுப்போம் ஸோ அதனால குழந்தைகளுக்கு எப்போ பசு ஏற்படுதோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு ஆச்சு குழந்தை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பசு எப்போ ஏற்படுதோ அப்போ கொடுங்க ஸோ ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் கண்டிப்பாக கேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு இன்னும் குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டேக்கிறான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை வந்து அவன் தூண்டணும் பசியை தூண்டி எனக்கு பசிக்குது சாப்பிடு போடுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு குழந்தைங்களை நம்ம நம்ப ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நல்ல ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பசி வந்து ஏற்படும் ஸ்ட்ரைக்ளிங் ஸ்போர்ட்ஸு வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் குழந்தைங்களை நம்ம செய்ய சொல்கிறது அவங்களுக்கு நல்லாவே பசி ஏற்படுத்தும் ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தானா கூட கண்டிப்பாக அவங்க பசி அதிகமாகவே ஏற்படும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பசியின்மை வந்து ஏற்படும் ஸோ பசி சாப்பாடுன்னு இன்ட்ரெஸ்ட் போகிறது இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதை தான் சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது குறைச்சிட்டு வாங்க ஸோ நிற நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வந்து நல்ல சத்து உள்ளதாகவே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சேம் ஃபுட் எவ்ரிடே கண்டிப்பாக பெரியவங்களுக்கே இது பிடிக்காது குழந்தைங்களுக்கு பிடிக்குமா ஒரே ஃபுட்டை நீ தினைக்கும் அட்லீஸ்ட் ஒரே ஃபுட்டை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை கொடுத்தீங்கனாவே அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும் ஸோ அவங்களுக்கு பிடிச்சதாகவே இருந்துச்சுனாலும் வாரத்தில் அது ஒரு தடவை செஞ்சு கொடுத்தாவே போதும் ரிப்பீட்டடாக அது ஒரே மாதிரி ஃபுட்டை வந்து கொடுக்காதீங்க கலர்ஃபுல்லாக கொடுங்க வளர்கிற குழந்தைங்க வந்து நல்ல டேஸ்ட் அண்ட் வெரைட்டி வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ கலர்ஃபுல்லாக நிறைய ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க கண்டிப்பாக அவங்களுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே ஆரம்பிக்கும் குழந்தைகளோட உணவு பட்டியலில் நம்ம சேர்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு தயிர் நார்சத்து நிறைந்த காய்கறிகள் கீரை வகைகள் முளைக்கட்டிய பயிர்கள் இதெல்லாம் சம அளவில் நம்மளுக்கு குழந்தைகளோட உணவில் நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சத்து மாவு கஞ்சி ராகி கஞ்சி இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே அது நல்ல ஹெல்த்தியாகவே கொடுங்க ரெண்டு வயது மேலே ஆயிடுச்சுனா குழந்தைங்களை வந்து தானாக சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துங்க அப்போ தான் அவங்களுக்குமே ஃபுட்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பசிக்குதோ அதுக்கு தேவையான அளவுக்கு அவங்களும் சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்திக்குவாங்க குழந்தைக்கு சாப்பாடோட பேர்கள்லாம் சொல்லிக் கொடுங்க குழ சமைக்கும் போது குழந்தையை தூக்கிட்டு போய் காட்டுங்க இன்னைக்கு என்ன லஞ்ச் தெரியுமா இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா இன்றைக்கி இதுதான் செஞ்சுருக்கேன் அப்படிலாம் குழந்தைகள்கிட்ட அந்த பேர் அந்த ஷேப் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிட்ணுன்னு நினப்பாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு தெரியுமா அப்படி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சதும்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதையும் நம்ம சமைக்கலாம் பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஹைட் அண்ட் வெயிட் குழந்தையோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டு வராங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீரியடீஷியன் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது குழந்தைங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டியது இல்லை குழந்தையோட ஹைட்டும் அதே மாதிரி தான் அப்படியே இருக்கிறாங்க வளர வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீரியாட்டிஷியன் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் இதற்கான ஆப் வந்து ஸ்டோரில் நிறையவே இருக்குது நீங்கள் குழந்தையோட ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பீரியட்டீசியன் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் மெயினாக அம்மாக்கள் வந்து ஆக வேண்டாம் மற்றவங்க சொல்கிறாங்க உங்க குழந்தையை பார்த்து ஏன் உங்கள் குழந்தை வந்து ஒல்லியாக இருக்கா கவனிக்கிறதில்லை அப்படின்னு உங்களை கேட்டு ஹர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் கூலாக சொல்லுங்கள் என் குழந்தை ஒல்லியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கா எனக்கு அது போதும் குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றுறது என்பது ஒரு அன்பான ஒரு உணர்வு அதுக்கு டென்ஷன் ஆகி வச்சு திணிக்க வேணாம் கண்டிப்பாக குழந்தைக்கு பசிச்சா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்